இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிற கொழுக்கட்டை மிகவும் எளிமையான முறையில் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது கூடவே நட்ஸ் பூரணமோ இன்ஸ்டன்ட் தேங்காய் பூரணமோ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வெல்லம் சேர்த்த எள்ளு பூரணமும் தேங்காய் பூரணமும் கொழுக்கட்டையை எப்படி செய்யறதுங்கிற வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல அரை கிலோ பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடுங்க. நல்லா ஊறின இந்த பச்சரிசியை வடிகட்டிக்கோங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதும் அரிசியை ஒரு துணியில் சேர்த்து இது போல உலர்த்திக்கோங்க. 10-15 நிமிஷத்துக்கு இது உலர்ந்தா போதும். 15 நிமிஷம் உலர்ந்த இந்த அரிசியை கையில் பிடிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஈரப்பதமும் இல்லாமல் ரொம்ப உலர்ந்தும் இல்லாமல் மிதமாக இருக்கணும். இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த மாவை ஜல்லடையில் சேர்த்து ஜல்லிச்சிக்கோங்க. ஜல்லிக்காமல் இந்த மாவை அப்படியே கொழுக்கட்டை செஞ்சிட்டிங்கன்னா விரிசல் விட்டுடும். மாவு இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும். மாவு ஜல்லிச்சிட்டு மீதி இருக்கிற இந்த நொய்யை திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஜல்லிச்சுக்கோங்க. இது வீட்லேயே பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு. நீங்கள் அரிசி மாவு கடையில் வாங்கி இருந்தாலும் இதே மாதிரியே கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சுக்கலாம். 1/2 கிலோ அரைச்ச இந்த அரிசி மாவில் நான் 1 ஆழாக்கு 150 கிராம் எடுத்திருக்கேன். 1 ஆழாக்கு அரிசி மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுன்னா 1¼ கப்பு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவை அலக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணீரையும் அளந்துக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றிக்கோங்க. இது நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் சாதாரண பேனில் செஞ்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் கெட்டிப்படுற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இது சட்டுன்னு கெட்டிப்பட்டுடும், அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது போல் கெட்டிப்பட்டதும் பிளேட்டுக்கு மாற்றி 2-3 தடவை எண்ணெய் சேர்த்து சூடாக இருக்கும்போதே நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மாவை நல்லா 10 நிமிஷத்துக்கு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை விரிசல் விடாமையும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மாவு கட்டி இல்லாமல் இருக்கும். மாவு இது போல் சாஃப்டாக இருக்கணும். ஒரு ஈரத்துணி போட்டு மாவு உலராமல் மூடி வச்சுக்கோங்க. நட்ஸ் பூரணம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 25 கிராம் முந்திரி, 10 பாதாம், 8 பிஸ்தா, 1 ஸ்பூன் கோசாப்பழ விதை, 1 ஸ்பூன் முழாம்பழ விதை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சேர்த்து 1 டைம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் 10 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 2 லவங்கம், 1/2 இன்ச் பட்டை, 6 ஏலக்காய் இதை எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. பட்டை லவங்கத்தோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க விட்டுடலாம். இந்த பொடி பண்ண சர்க்கரை 2 பூரணத்துக்கான 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டி கிண்ணம் செஞ்சுக்கோங்க.
நம்ம செஞ்ச இந்த கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் பூரணத்தை வச்சு கையில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இன்ஸ்டன்ட் தேங்காய் பூரணம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காயை எடுத்து அதுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற ப்ரௌன் லேயரை பீலரில் எடுத்துடுங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே செஞ்சு வச்ச சுகர் பவுடரை தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நார்மலான தேங்காய்க்கு பதில் டெசிகேட்டட் கோகனட் பவுடரை சேர்த்து செஞ்சா சுவை இன்னும் கூடுதலா இருக்கும். நம்ம முதல்ல செஞ்ச மாதிரியே கிண்ணம் செஞ்சு தேங்காய் பூரணத்தை வச்சு மடிச்சு செஞ்சுக்கோங்க. இட்லி தட்டில் வாழை இலையோ இது போல ஷீட்டோ வச்சு நெய் தடவிக்கோங்க. கொழுக்கட்டைகளை இது போல அடுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இது போல நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை வாசனையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பதினஞ்சிலிருந்து 20 நிமிஷத்துக்கு நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்துருக்கிறதுனால கொழுக்கட்டை பார்க்கறதுக்கே பளபளப்பாக இருக்கும். இது போல் ஈஸியான மெத்தடில் நீங்களும் கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உமாஸ் குக்கரி சார்பாக அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.